உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் அன்பர்களே. உயிரோடை தமிழில் அரசியல் களம். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து ஊடகவியலாளர், ஊடகத்துறை விரிவிரியாளர் நிக்சன் அவர்களுடனான சந்திப்பு. இந்த சந்திப்பில் நாங்கள் அவரோடு இணைந்து நடந்து முடிந்த தேர்தல் தொடர்பான விடயங்களை உரையாடப் போகின்றோம். வணக்கம் நிக்சன் அவர்களே. வணக்கம். உறவுகள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலில் நீங்கள் கூறுங்கள், தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றது, வரலாறு காணாத வகையில் இந்த தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றது, மக்கள் எதிர்பார்த்தார்களோ இல்லையோ ஆனால் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்கின்றது, உங்களுடைய முதல் அவதானிப்பு, நீங்கள் என்ன அவதானித்திருக்கீர்கள் உறவுகளுக்கு கூறுங்கள். இந்த மாற்றம் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதான். சிங்கள மக்களால் ஜனாதிபதி தேர்தலில் அனந்தகுமார் சனநாயக்கா வெற்றி பெற்ற பின்னர் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மாற்றம்தான். 3-2 பெரும்பான்மை எடுக்காவிட்டாலும் அதற்கு கட்டுமானமான வாக்குகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஆனால் 159 ஆசனங்கள் அங்கே பெறப்பட்டிருக்கணும் என்பது மிக மிக அறுதி பெரும்பான்மை. அறுதி பெரும்பான்மை என்பது இலங்கை ஒட்டியாட்சி அரசியல் யாப்பின் பிரகாரம் 150 ஆசனங்கள் பெற வேண்டும். ஆனால் இவர்கள் பெற்றிருக்கிற ஆசனம் 159. ஆகவே 159 என்பது அறுதி பெரும்பான்மை. ஆகவே அரசியல் ஜாப்பை முழுமையாக மாற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் அதிகாரங்களை பெற்றிருக்கிறார்கள். நேற்று சட்டங்களை உருவாக்க முடியும். ஜேஆர் ஏவத்தனாவுக்கு பின்னர் அறுதி பெரும்பான்மையோடு நாடாளுமன்றத்தை இயக்குவது இவர்கள் தான். அதேபோல விகிதாசார தீர்வு முறையின் பிரகாரம் கடந்த 46 ஆண்டுகளிலே முதன்முறையாக அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சி என்றால் அது தேசிய மக்கள் சக்தி தான். பிரதானமான இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்சிகளான ஐக்கியச கட்சி, சிலங்கா சுதந்திர கட்சி, சிலங்கா புதின பெருமான கட்சி எதுவுமே இப்படி பெரும்பான்மையாக பெறவில்லை. ஆகவே சிறிய கட்சியாக இருந்த 3-4 அரசியல் சக்தியாக இருந்த இந்த சிறிய கட்சி திடீரென்று இவ்வளவு தூரம் பெற்றிருக்கிறது என்பது சிங்கள மக்களை பொறுத்தவரை ஒரு மாற்றம்தான். குறிப்பாக பொருளாதார நெருக்கடி, ஊழல் மோசடி, அதிகார துஷ்பிரயோகம் போன்ற காரணங்களால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி. ஆகவே இந்த ஊழல் மோசடி மற்றும் இந்த கமிஷன் பேஸ் அந்த அடிப்படையில் செயற்பட்ட அமைச்சர்கள், உறுப்பினர்கள் எல்லாம் விலக்கப்பட வேண்டும், வீட்டுக்கு போக வேண்டும் அந்த உணர்வோடு வாக்களிக்கப்பட்ட நிலைமையில இந்த வாக்கு பெறப்படுகிறது. ஆகவே சிங்கள மக்களை பொறுத்து இது மாற்றமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. நிக்சன் அவர்கள், நீங்கள் கூறுகிறீர்கள் சிங்கள மக்கள் பொறுத்த மட்டும் மாற்றமாக பார்க்கப்படுகிறது கூறுகிறீர்கள், சரி, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தமிழ் மக்கள் மத்தியிலும் கூட கடந்த நான் 6-7 வாரங்களாக வேண்டாலும் நடந்த சம்பவங்களை வைத்துக்கொண்டு நாங்களும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டும், நாங்களும் ஒரு மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்று இருப்பதாக செய்திகள் அப்பொழுது கூறியது. ஆனால் முழுமையாக எங்களுக்கு நம்ப முடியவில்லை. அங்கே களத்திலிருந்து பேசும் பொழுது இல்லை இல்லை, அனுரா குமரத்தசனாயக்காவுக்கு ஓரளவுக்கு ஆதரவு இருந்தாலும் முழுமையாக ஆதரவில்லை, தமிழ் கட்சியிலேயேத்தான் ஆதரிப்பார்கள் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் மாறாக தமிழ் தரப்புகளிலும் இந்த மாற்றம் வந்திருக்கின்றது, இதை எவ்வாறு பார்க்க? உண்மையில் இது தமிழ் தரப்பில் மாற்றம் என்று சொல்ல முடியாது. தமிழ் தரப்பிலே சிலர் மாற்றம் என்று சொன்னார்கள், உண்மையில் அது தவறு. நான் நினைக்கிற அரசியல் புரிதல் அற்றதன்மைதான். மாற்றம் என்பது சிங்கள மக்களுக்கான மாற்றம். அந்த மாற்றத்தோடு சேர்ந்து அவ மக்களும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அது சிங்கள மக்களுக்கான சோசியலிசம் சமத்துவமாக இருக்கலாம். ஆனால் தமிழ் மக்கள் வேண்டுவது எல்லாமே சுயநிர்ணய உரிமை. ஆகவே சுயநிர்ணய உரிமை என்பது அங்கே அந்த மாற்றத்துக்குள் இல்லை. ஆகவே தமிழ் மக்களை தவறாக புரிந்திருக்கிறார்கள். அதாவது ஜேவிபிக்கு, இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்கள் தவறாக புரிந்திருக்கிறார்கள் என்பது ஒன்று. அந்த மக்களுக்கு அரசியல் விளக்கம் இல்லை அல்லது அரசியல் புரிதல் வழங்கப்படவில்லை என்பது ஒன்று. சில வேளைகளிலே குறிப்பிட்ட சில மக்கள் வேண்டுமென்றும் வாக்களித்திருக்கலாம். இந்த வெறுப்படைந்த இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடைய தொடர்ச்சியான ஏமாற்றம் மற்றும் அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்து கொண்டது அங்கஜன், டக்ளஸ் தேவானந்தா போன்றவருடைய ஏமாற்றி வேலைகள், இதன் காரணமாக விரக்தி அடைந்த மக்கள் சில வேளைகளை வேண்டுமென்று ஜேவிபிக்கு போட்டிருக்கலாம், அப்படியும் இருக்கின்றது. ஆகவே அதை மாற்றம் என்று பார்க்க முடியாது. அறியாத்தனமாக கதைக்கின்ற ஒரு கதையாகத்தான் அதை பார்க்கலாம். உண்மையில் மாற்றம் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரை சுயநிர்ண உரிமைக்கான அங்கீகாரமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கான வலுவான கட்டமைப்பு 2009 பின்னதான சூழலே தமிழ் தேசிய கட்சியிலும் இல்லை. தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஒழுங்கான தலைமை இல்லை. சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்த பொழுதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதவடைந்து விட்டது. சம்பந்தன் அந்த பலவீனத்தை ஏற்படுத்தி விட்டார். அதன் பின்னதான சூழல்களிலே தமிழரசு கட்சியினுடைய புலவுகள், தமிழரசு கட்சிக்குள்ளிருந்து வெளியேறிய உறுப்பினர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறிய கட்சிகள், இப்படி பல புலவுகள், அதேபோல கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புலவுகள், இதன் காரணமாகத்தான் மக்கள் வெறுப்படைந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கிழக்கு மாகாணத்துக்குள்ளே மக்கள் நிதானமாக வாக்களித்திருக்கிறார்கள்.
ஏஐபிக்கு மக்கள் வாக்களித்தாக சொல்ல முடியாது. முஸ்லீம்கள் வாக்களித்திருக்கலாம், ஆனால் தமிழர்கள் வாக்களிக்கவில்லை. ஆனால் வடமாகாணத்தில் 3 ஆசனங்கள் வந்திருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் 3 ஆசனங்களும், வன்னியில் 2 ஆசனங்கள், கிட்டத்தட்ட 5 ஆசனங்கள் முதன்முறையாக கொழும்பை மையமாக கொண்டு ஒரு சிங்கள கட்சி முதன்முறையாக வடக்கு மாகாணத்தில் 5 ஆசனங்களை பெற்றிருக்கிறது என்றால் அதுவும் தேசிய மக்கள் சக்திக்கு தான் அதை போய் சேரும், அதாவது ஜேபிக்கு தான் அது போய் சேரும். ஆகவே இந்த அரசியல் அறியாத்தனம் தான் அங்கே காரணமாக இருக்கின்றது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் சரியான அரசியல் வகுப்புகளை நடத்தவில்லை, அரசியல் மக்களை அரசியல் மயப்படுத்தவில்லை. தேர்தல் பிரச்சாரங்களிலே கூட தங்களுக்கான கட்சிக்கான வெற்றியாக, தங்களை தனிநபர் வெற்றிக்கான வியூகங்களாகத்தான் பேசினார்களே ஒழிய உண்மையான அரசியல் யதார்த்தத்தை இவர்கள் பேசவில்லை. அதன் பிரதிவனதாகத்தான் இந்த ஆசனங்களை ஏஐபி பெற்றிருக்கின்றது. ஆகவே அது மாற்றம் அல்ல, மிக மிக தவறு. அரசியல் அறியாமை என்று நீங்கள் கூறும் பொழுது நீங்கள் கூறியதை உடனடியாக எனக்கு ஞாபகம் வருகின்றது. அதாவது இதுவரையில் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் அந்த அடுத்த சந்ததியினரை வளர்ப்பதற்கு, தெளிவூட்டுவதற்கு, வழிகாட்டுவதற்கு எந்த ஒரு வழியும் செய்யவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. எது அப்படியா எனவே இப்போ மாற்றம் வந்திருக்கின்றது. 3-2 பெரும்பான்மை எடுத்திருக்கின்றார் அனுரகுமார தேசநாயக்கா. இப்போ நீங்கள் சுய நிர்ணய உரிமையை பற்றி கூறும் பொழுது அதனுடைய நிலை எவ்வாறு இருக்க அமையப் போகின்றது? நாளைக்கு இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்று தான் ஜேபி சொன்னது. இந்த சிஸ்டம் சேஞ்சுக்குள்ளே நாளைக்குன்னு தமிழ் மக்கள் தீர்வு இருக்காது. ஜேபி தமிழர்களுடைய பிரச்சனை தீர்விலே சரியான நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. வடக்கு கிழக்கு மாவட்டத்தில் நிர்வாக ரீதியான மாற்றங்கள் தான் இருக்கிறார்கள். தமிழ் மொழி அரசகரம மொழி ஆக்குகின்ற விடயங்கள், வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் அரசாங்க அரசு அதிகாரிகளாக பணியாற்றுகின்ற விடயங்களை தான் பேசுகிறார்கள். ஆனால் அதிகார பங்கீடு என்பதிலே அவர்கள் பேசவில்லை. அதிகார பரவலாக்கத்தை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. 13வது திருத்தச்சட்டத்தை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சூழலிலே இந்த அறுதி பெரும்பான்மை விட்டுக்கொண்டு மாற்றப் போகின்ற இந்த புதிய அரசியல் ஜாப்பு என்பது தமக்களுடைய சுயநிர்ணய உரிமையை உள்வாங்க கொண்டு எதிர்பார்க்க முடியாது. இலங்கையினுடைய அரசியல் வரலாற்று, இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் 2 ஜாப்புகள் செய்யப்பட்டன. ஒன்று ஜிஆர் ஜெயவர்த்தன, ஒன்று ஸ்ரீமா பண்டாரரங்க தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அந்த மாற்றத்தை செய்தது. 1வது குடியரசு அரசியல் ஜாப்பு 1972 உருவாக்கப்பட்டது. 2வது அரசியல் ஜாப்பு 1978 ஜிஆர் ஜெயவர்த்தன தலைமையிலான ஐக்கிய கட்சி அரசாங்கம் செய்தது. அதான் இங்கே அறுதி பெரும்பான்மை. தொகுதிவாரி தேர்தல் முறை மூலம் போட்டியிட்டு அறுதி பெரும்பான்மை 5-6 பெரும்பான்மையை பெற்று அதன் மூலம் ஜாப்பை மாற்றி மீண்டும் விகிதாசார தேர்தல் முறையை கொண்டு வந்தார்கள். ஆகவே இனி வரப்போகின்ற ஜாப்பு என்பது இலங்கையிலே 3வது ஜாப்பு. இல்லைங்க, குடியரசு ஆகி வரப்போகின்ற 3வது ஜாப்பு தான் இனி வரப்போகின்றது. 1978 நடைமுறைக்கு வந்த 2வது அரசியல் ஜாப்பு 20 திருத்தங்களோடு இன்று வரை நடைமுறையில் இருக்கின்றது. ஆகவே இனி புதிய அரசியல் ஜாப்பு ஒன்று வருமாக இருந்தால் இந்த ஜாப்பிலும் தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை என்பதும் வடக்கு கிழக்கு தமிழர் ஆயகம் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்படும் அளவுக்கு வராது. ஏனென்றால் ஏவிபி என்பது பௌத்த தேசியவாதத்தையும் இலங்கை இராணுவத்தையும் மையமாக கொண்டு ஒரு அரசியல் பொறுமுறைக்குள்ளு தான் இயங்குகின்றது. ஆகவே அந்த பின்புலத்தில் பார்க்கின்ற பொழுது வரவுள்ள சிஸ்டம் சேஞ்ச், ஜேவிபி சொல்கின்ற அந்த சிஸ்டம் சேஞ்சுக்குள்ளே ஈழத்தொமலுக்கான சுயநிர்ணயம் என்பது இல்லை. ஆனால் நான் அறிந்த வரையிலே 3 பேர் யாழ்ப்பாணத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஜேவிபி சார்பாகவும், வனிலே 2 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதி என்பது அரசியல் கைதிகள் விடுதலை மற்றும் இந்த சிங்கள குடியேற்றங்கள் நிறுத்தப்படுகின்றமை, பௌத்த மயமாக்கல் நிறுத்தப்படுகின்றமை போன்ற உறுதிமொழிகள் வாக்குறுதிகள் அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கு. அந்த அடிப்படையில் அவர்கள் பிரச்சாரம் செய்து அந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள், மக்களும் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற சுயநிர்ணய உரிமை என்பது கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை என்பது இந்த வெற்றி பெற்ற 5 உறுப்பினர்களுக்கும் தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியாது. வாக்களித்த மக்களுக்கும் அது விளங்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் இது எல்லாமே ஏற்பட்ட தவறு அல்லது பலவீனம் என்பது தமிழ் தேசிய கட்சியெல்லாம், குறிப்பாக தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கூட இந்த அரசியல் மயப்படுத்துகின்ற அல்லது அரசியல் விளக்கங்களை கொடுக்கின்ற எந்த ஒரு விழுத்திரத்திலும் ஈடுபடவில்லை. இனியாவது இந்த 15 ஆண்டுகளை செய்யாது, இனியாவது இவர்கள் செய்ய தவறினால் நிச்சயமாக தென்பகுதி அரசியலோடு, அதாவது இலங்கை தேசியத்துக்குள்ளே தமிழர்கள் கரையக்கூடிய ஆபத்துக்கள் தான் இங்கே தென்படுகின்றன. அப்படி என்றால் இங்கிருந்து எவ்வாறு தமிழர் தரப்பு நகர்வது? நிச்சயமாக நகரக்கூடிய வாய்ப்புகள் பல இருக்கின்றன. உங்களுக்கு உதாரணம், இப்போது ஏவிபியை எடுத்துக்கொள்வோம். நான் அடிக்கடி என்னுடைய நேர்காணலும் சரி, என்னுடைய அரசியல் பத்தி எழுத்துக்களிலும் சரி சொல்லுகின்ற ஒரு விடயம், ஏவிபி இந்த கட்டமைப்பு எப்படி வளர்ந்தது என்று சொன்னால், கிராம மக்கள் மத்தியிலே சென்று, அதாவது கிராஸ்ரூட் லெவல்லே போய் அங்கே மக்களோடு மக்களாக பேசுகிறார்கள், அவர்களுடைய வீட்டு திண்ணிலிருந்து பேசுகிறார்கள். அங்கே அவர்கள் மேடை போட்டு பிரச்சாரம் செய்வது இல்லை. அத்தோடு
தங்களுடைய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அரசியல் வகுப்புகளை மாதத்துக்கு ஒரு தடவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய அரசியல் விஞ்ஞான பேராசிரியர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், புவிசார் அரசியல் தெரிந்த பின்புலமுள்ளவர்கள், சர்வதேச சட்ட நுணுக்கங்களை தேர்ந்தவர்களை கொண்டு எல்லாம் அரசியல் விளக்கங்களை கொடுக்கிறார்கள். ஒன்று. அடுத்தது, ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் தங்களுடைய கட்சி சின்னத்தையும் கட்சி கொள்கையும் தான் முன்னிலைப்படுத்துகிறார்கள். அவர் ஒருபோதும் கட்சியிலே போட்டி போடுகிற நபர்களை பிரபலப்படுத்துவதில்லை. இப்போது கூட பாருங்கள், 159 ஆசனங்களை பெற்றுக்கிறார்கள் என்றால் 159 ஆசனங்களையும் வெற்றி பெற்றவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது. விருப்பு வாக்குகளை பெற்றவருடைய பெயர் கூட தெரியாது. அங்கே கட்சி சின்னத்துக்கு தான் மக்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். ஆக இப்படியான கொள்கையை, இப்படியான பண்பாட்டை பின்பற்ற வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகள் என்று நான் பல தடவை பேசியிருக்கின்றேன், சொல்லியிருக்கின்றேன், எழுதியிருக்கின்றேன். ஆனால் தமிழ் தேசிய கட்சிகள் ஒவ்வொன்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட தனிநபர்களை தான் முன்னிலைப்படுத்துகின்றது, தங்களுடைய கட்சியை மட்டும்தான் முன்னிலைப்படுத்துகின்றது. தேர்தல் வெற்றிக்காக வியூகங்கள் சொன்னால் சலுகை அல்லது நிவாரணத்தை தான் அறிமுகப்படுத்துகிறார்கள். கொள்கை விளக்கம் செய்வதில்லை, அரசியல் விளக்கம் செய்வது இல்லை. ஆகவே இந்த பலவீனங்கள் தான் இந்த தோல்விக்கான காரணமாக இருக்கின்றன. ஆகவே தங்களை முன்னிலைப்படுத்துகின்ற பிறமூர் அரசியலில் ஈடுபடுகின்ற தனிநபர் பெருமைகளை மையமாக கொண்டு ஈடுபட்டதன் காரணமாகத்தான் தமிழ் தேசிய அரசியலில் இப்படியான ஒரு தோல்வியும் பலவீனமும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேர்தல் முடிவுகள் தமிழ் தேசியத்துக்கு ஒரு பின்னடைவாக நீங்கள் பார்க்கிறீர்களா? அப்படி சொல்ல முடியாது, பின்னடைவு சொல்ல முடியாது. அதாவது தமிழ் தேசிய கட்சிகளுடைய முட்டாள்தனமான செயற்பாடுகளால் ஏற்பட்ட விளைவுகளை தவிர பின்னடைவு சொல்ல முடியாது. என்றால் நீங்கள் பாருங்கள், இலங்கை தீவு முழுவதிலுமே 60% மக்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த வாக்களிப்பு 40% மக்கள் வாக்களிக்கவில்லை. ஆகவே 40% மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வெறுப்பு இருக்கின்றது. ஏபிஐ நம்ப முடியாது, அல்ல எந்த ஒரு கட்சியை நம்ப முடியாது, வெறுப்பு இருக்கின்றது. அதேபோல வடக்கு கிழக்கு மாநிலத்திலே நீங்கள் நிராகரிக்கப்பட்ட வாக்களிப்பார்கள், குறிப்பாக வடக்கு மாநிலத்தில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட வாக்களிப்பார்கள். யாழ்ப்பாணத்திலே 9% வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. வாக்களிக்காத விதம் 12% இருக்கின்றது. அப்படி அந்த இரண்டையும் கூட்டி தமிழ் தேசிய கட்சிகளுக்கு உறுப்பினர்களுக்கு வாக்களித்த வாக்களையும் கூட்டுகின்ற பொழுது நிச்சயமாக தமிழ் தேசிய கொள்கை நிற்கின்றது என்பது அர்த்தம். நாங்கள் ஆசனங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு தமிழ் தேசிய கொள்கை பலவீனமாகிவிட்டுதான் சொல்ல முடியாது. தமிழ் தேசிய கட்சிகளுடைய செயற்பாடுகள் காரணமாக, அந்த பலவீனம் காரணமாக ஆசனங்கள் எண்ணிக்கை குறைந்திருக்கிறதே தவிர, நீங்கள் அந்த வாக்களித்த வீதங்கள் மற்றும் வாக்களிக்காவிட்ட வீதங்கள், நிராகரிக்கப்பட்ட வீதங்கள் மற்றும் தமிழ் தேசிய உறுப்பினர்களுக்கு வாக்களித்த மொத்த வாக்களை எல்லாம் கூட்டுகின்ற பொழுது நிச்சயமாக தமிழ் தேசியத்தினுடைய கொள்கை உச்சத்தில் தான் நிற்கின்றது. நாங்கள் அப்படி யாரும் கணக்கு பார்ப்பது இல்லை. ஆனால் எடுத்தடுப்பிலே சர்வேசம் கூட ஆசனங்களுடைய எண்ணிக்கை வைத்துக் கொண்டுதான் கணக்கு பார்ப்பார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசியம் பலவீனமாகத்தான் இருக்கின்றது என்று கொழும்பும் அல்லது சர்வேசமும் அல்லது இந்தியாவும் கருதும். ஆனால் நாங்கள் ஆய்வின் அடிப்படையில் பார்ப்பதாக இருந்தால் அங்கே பலவீனம் இல்லை, தமிழ் தேசிய அரசியல் நிற்கின்றது. ஆனால் அதை கொண்டு செல்வதற்கு சரியான தலைமை இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. தமிழர் தாயகத்தை பொறுத்த மட்டும் தமிழ் தேசியம், தமிழ் தேசியத்தில் வேணவா இன்னும் இருக்கின்றது என்று நம்புகிறீர்களா? நிச்சயமாக மக்களுக்கு அந்த உணர்வு இருக்கின்றது. ஏவிபிக்கு வாக்களித்த மக்கள் கூட தமிழ் தேசிய கட்சிகளுடைய வெறுப்பிலே வாக்களித்தார்கள். வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் மூலமாக வேணும் தமிழர்களுக்கு ஒரு தீர்வு பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருக்கின்றது. அது சுயநிர்ணய உரிமை என்று சொல்லாவிட்டாலும், வடகிழக்கு இணைப்பு தாயகம்னு சொல்லாவிட்டாலும் கூட தமிழர்களுடைய அரசியல் விடுதலை என்ற ஒன்று உண்டு, அதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்ற அந்த உணர்வு ஏவிபிக்கு வாக்களித்த 80,000 மக்கள் மத்தியிலும் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே வாக்களித்த 80,000 மக்களுக்கும் இருக்கின்றது. வன்னியிலே வாக்களித்த 40,000 மக்களுக்கும் இருக்கின்றது. ஆகவே அதிலே உறுதியாக இருக்கிறார்கள் மக்கள். ஆகவே நாங்கள் இது எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இதை சரியான ஒரு கட்டமைப்போடு கொண்டு போகக்கூடிய ஒரு அரசியல் தலைமை, ஒரு சிவில் சமூக தலைமை ஒன்று உருவாக வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது கட்டமைப்பு உருவாகியது, நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனால் அது இடையிலே கைவிடப்பட்டு விட்டது. அதற்கு பல காரணங்கள் சொல்லுகிறார்கள். ஆக இப்படியாக இந்த பலவீனங்கள் ஏன் வருகின்றன, நாங்கள் இதை உணர்ந்து பார்க்க வேண்டும். எங்களுக்குள்ளே பல பிரிவுகள் இருக்கின்றன. முதலில் நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும், 2009 பின்னரான சூழலிலே தமிழ் தேசிய சிந்தனையை வளர்ந்து விடாமல் தடுப்பதற்கு தான் சதி கோட்பாடுகள் வகுக்கப்பட்டன. இந்த சதி கோட்பாடுகள் மிக லாபகமாக தமிழ் தேசிய கட்சிகள் மூலமாகத்தான் அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டன. அதுக்குள்ளே பலியாகிகள் தமிழ் தேசிய கட்சிகள் தான். அதாவது தனிப்பட்ட பெருமைகள், தனிப்பட்ட உணர்வுகள், பிரதேச ரீதியான உணர்வுகள், சாதி உணர்வுகள், இவையெல்லாம் தூண்டப்பட்டு விட்டன. இந்த தூண்டுதல் காரணமாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்தது, தமிழரசு கட்சி உடைந்தது, இப்படியான பல பிரச்சனைகள். ஆகவே இந்த சதி கோட்பாடுகளுக்குள்ளே உட்பட்டதன் காரணமாகத்தான் அது பலவீனம் அடைந்ததே தவிர மக்களிடம் வந்த உணர்வு இருக்கின்றது. மாவீர தினங்களின் போதும் சரி, அல்லது திருமணனுடைய நினைவினங்களின் போதும் சரி, முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் போதும் சரி, கூடுகின்ற மக்களை பார்க்கின்ற பொழுது அந்த உணர்வு இருக்கின்றது. ஆகவே வடக்கு கிழக்கிலே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் முற்றுமுழுதாக கொழும்பு அரசியலோடு கரைகிறார்கள் என்பது அல்ல. ஆனால் அதை வைத்துக்கொண்டு கரைப்பதற்கு கொழும்பு மையமாக கொண்ட சிங்கள கட்சி தலைவர்களும் மற்றும் இந்தியாவும் முற்படுகின்றது.
அதை தடுப்பதற்குத்தான் நாங்கள் இனி ஒரு வேலைத்திட்டத்தை செய்ய வேண்டும். ஆனால் அதற்கான வேலைத்திட்டத்தை செய்வதற்கு ஒரு சரியான தலைமைத்துவம், அதாவது சரியான அரசியல் வழிகாட்டி எங்களிடம் இல்லை. ஆகவே அதை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. புலம்பெயர் சமூகம் வெறுமனே பணத்தை அனுப்பி கொண்டிருக்கின்றது. இப்போது அர்ஜுனா வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் புலம்பெயர் சமூகத்தினுடைய பணம் என்று சோசியல் மீடியாவில் எழுதுகிறார்கள். உண்மை எனக்கு தெரியாது, இருக்கலாம். ஆகவே இப்படியான இந்த அசிங்கமான அரசியல் வேலைத்திட்டங்கள் நிறுத்தப்பட வேண்டும். இது ஒரு ஆரோக்கியமான சமூகமாக மாற வேண்டுமாக இருந்தால், ஆரோக்கியமான அரசியல் பண்பாக மாற வேண்டுமாக இருந்தால், நாங்கள் ஒருமித்த குரலில் சிந்திக்க வேண்டும். இதற்கு கூட்டுரிமையாக்கப்பட வேண்டும். கூட்டுரிமையாக்கப்படுவதற்கான ஒரு பொறிமுறை உருவாக்கப்படுவது அவசியம். அந்த பொறிமுறை தேர்தல் அரசியல் வியங்களுக்குள்ளே ஈடுபடாத பொறிமுறையாக அது இருக்க வேண்டும். அப்படி ஒரு பொறிமுறை இருந்தால்தான் நாங்கள் அந்த பொறிமுறையினூடாக பயணிக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு, இப்ப அனுரகுமார் திசநாயக்கா பொறுத்த மட்டும் தமிழ் அரசியல் தமிழ் தரப்புக்கு அரசியல் தீர்வு வழங்குவது எவ்வளவு முதன்மை வகிக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? நிச்சயமாக அவர்களுடைய எண்ணத்திலே அந்த அவர்களுடைய சிந்தனையிலே அந்த எண்ணம் இல்லை. ஈழத் தமிழர்களுடைய பிரச்சனை, அரசியல் தீர்வு, போர்க்குற்ற விசாரணை, இன அழைப்பு விசாரணை, ஜெனிவா மதுரை தீர்மானம் என்ற எல்லாம் அவர்களுக்கு அவர்களை மறந்திருக்கிறார்கள். அவர்கள் அதை புறக்கணித்து விட்டார்கள். அவர்களுக்கு அது ஒரு பெரிய விடயமே அல்ல. சும்மா ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது மைத்ரிபால சிறிசேனவோ ராஜபக்சவோ ஒப்பா சாரத்துக்குனாலும் அதை பற்றி பேசுவார்கள். ஆனால் அப்படி ஒப்பாசாரத்துக்கு பேசுகின்ற சிறிய உணர்வு கூட அனந்தகுமார் சாணிக்கோடம் இல்லை. அது அப்பட்டமாக தெரிந்த உண்மை. என்னை பொறுத்தவரை நான் அவரை நாடாளுமன்றத்திலே பார்த்திருக்கேன். நாடாளுமன்றத்தில் சமாதான பேச்சுவார்த்தை காலத்திலே அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரைகளை எல்லாம் நான் நேரடியாக நாடாளுமன்றத்தில் செய்யமளித்தவர். அவர் மிக ஆக்ரோஷமாக இனவாதமாக பேசிய ஒருவர். அவர் அப்படியானவர்களிடம் போய் தமிழ் மக்களுடைய தீர்வு, இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்றெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவர் யாழ்ப்பாணத்தில் வைத்தே மக்களை விரட்டுகிறார். என்ன தென்பகுதியிலே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகின்றது, அந்த மாற்றத்துக்குள்ளே தமிழ் மக்கள் வர வேண்டும், இல்லையே நீங்கள் தனிமைப்படுவீர்கள் என்ற துணியிலே பேசியவர். அதற்கு கூட யாழ்ப்பாணத்து மக்கள் கைதட்டியவர்கள். ஆகவே அந்த உரத்துக்கு அரசியல் விளக்கம் அந்த மக்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம். ஆகவே தீர்வு சம்பந்தமான எந்த ஒரு விடயமும் அந்த சிந்தனை அனந்தகுமார் சாணக்காவின் மூளையில் இருப்பதாக நான் சொல்ல மாட்டேன். அப்படியா இல்லை என்று சொன்னால் இது ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்த போகின்றதா? நான் கேட்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அனந்தகுமார் திசநாயக்கா அந்த நாட்டினுடைய உடனடி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் வகையில் செயல்பட்டாராக இருந்தார். நான் கூறுவது தமிழர் தாயகத்தை பொறுத்த மட்டில் சரியான ஒரு கவர்னன்ஸ், சரியாக அதை கடைபிடித்து சரியாக வழிநடத்தி கொண்டு போனால் தமிழ் தேசியம் தமிழருடைய அரசியல் தீர்வு என்பது மங்கி போய்விடும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இல்லை 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 இல்லை. நான் ஒரு விடத்தில் தெளிவாக பார்க்க வேண்டும். இந்த எக்கனாமிக் கிரைசிஸ், 2022 வந்த பொருளாதார நெருக்கடி என்பது ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் என்றுதான் இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் உள்ளூர சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச நிதி வழங்கும் அமைப்புகள் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு தெரிந்த விடியம் என்னவென்று சொன்னால், இனப்பிரச்சனை, நீண்டகால இனப்பிரச்சனையும் போருக்கு செலவழித்த பணம் தான் அங்கே பொருளாதார நெருக்கடிக்கான காரணமாக இருந்திருக்கிறது. போர்க்காலத்தில் இலங்கை எந்த ஒரு அபிவிருத்தியும் சந்திக்கவில்லை, எந்த ஒரு உற்பத்தியும் ஈடுபடவில்லை, எல்லாமே இறக்குமதி பொருளாதாரத்தில் தான் அங்கே இருக்கிறது. போருக்கு பின்னால 15 ஆண்டுகளிலும் இலங்கை இறக்குமதி பொருளாதாரத்தில் தான் அங்கே இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஆகவே நான் நினைக்கின்றேன், 2022 March 28 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கொழும்பு டெலிகிராஃப் என்ற அந்த ஆங்கில இணையத்திலே அசோக் லியனக்கே என்ற ஒரு சிங்கள அரசியல் ஆய்வாளர் எழுதியிருந்தார். இந்த இலங்கையினுடைய அரசியல் பொருளாதார திட்டமிடலில், இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து இந்த இலங்கையின் அரசியல் பொருளாதார திட்டமிடல்களில் தமிழர்கள் ஈடுபடுத்தப்படவில்லை, இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பொருளாதார நெருக்கடி என்று தெளிவாக சொல்லியிருந்தார். போரில் இடம்பெற்ற ஊழல் மோசடி, போரை காரணம் காட்டி முன்வைக்கப்பட்ட அதிகார துஷ்பிரயோகங்கள் எல்லாமே மக்களால் கண்டுகொள்ளப்படவில்லை. 2009 பின்னர் தான் அதுக்கு மக்கள் கண்டுகொண்டார்கள். ஆகவே அதனுடைய நீட்சி, போரினுடைய நீட்சியாகத்தான் பார்க்க வேண்டும். ஆக இனப்பிரச்சனை என்று ஒன்று தீர்க்கப்படாமல் இந்த பொருளாதார நெருக்கடியை தீர்க்க முடியாது. இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை உண்மையை இன்று வரைக்கும் அனந்தகுமார் சாணக்கியா மாத்திரமல்ல எந்த ஒரு சிங்கள தலைவர்களும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஆனால் இந்த அடிப்படை உண்மையை உணர்ந்து அதற்கேற்ப இவர்கள் கையாளவில்லை ஆனால் நிச்சயமாக இவர்களிடம் அறுதி பெரும்பான்மை இருந்தும் இது தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை தான். நிச்சயமாக பொருளாதார நெருக்கடி என்பது இவர்களால் தீர்க்க முடியாத ஒன்று. அடுத்த April அளவிலே பாரிய நிதி நெருக்கடிக்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் மத்திய வங்கிக்குள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். ஏனால் இதுவரைக்கும் இலங்கையிலும் உற்பத்தி பொருள் அல்லது ஏற்றுமதி என்பது இல்லை, இறக்குமதி பொருளாதாரத்தில் மாத்திரமும் சர்வதேச கடன்களிலுமே தங்கியிருக்கிறார்கள். மக்களிடம் வரிகளை அறவிடுவதன் மூலமாகத்தான் குறிப்பிட்ட அளவு பொருளாதார நெருக்கடி கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஆனால் நீண்ட காலத்துக்கு மக்களிடம் வரிகளை அறவிட்டு கொண்டே இருக்க முடியாது. ஆகவே மக்களிடம் வரி அறவிடக்கூடாது என்பதும் அரச நிறுவனங்கள், நட்டமடைகின்ற அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தப்பட வேண்டும் என்ற சர்வதேச நாணயத்தினுடைய பரிந்துரைகளை ஏற்கக்கூடாது என்றும் பிரச்சாரம் செய்து கொண்டு வந்த JVP எப்படி இதை கையாளப் போகின்றது என்பதிலே பிரச்சனை இருக்கின்றது.
ஆகவே சர்வேச ஞானியனதிய மறைமுகமாக சொல்கின்ற ரீகன்சிலேஷன், இந்த மீள்நலிலக்கம் என்று மறைமுகமாக சொல்லுவது என்பது இனப்பிரச்சனைக்கான தீர்வுதான். ஆகவே இனப்பிரச்சனையை தீர்க்காமல் நிச்சயமாகிந்த பொருளாதாரக்கடியை தீர்க்க முடியாது. அதே போன்று ஊழல் மோசடி அதிகார துஷ்பயோகம் என்பதை மாத்திரம் நாங்கள் மையப்படுத்தி கொண்டு இறங்கி பார்க்கவும் முடியாது. ஆகவே இதனுடைய உட்கட்டமைப்பு விடயங்கள் பல இருக்கின்றன. ஆகவே இவற்றை வெளிப்படையாக பேசுவதற்கு அனந்தகுமார் சாணக்கியா மாத்திரமல்ல எந்த ஒரு சிங்கள அரசு தலைவரும் தயாராக இல்லை. ஆனால் இந்த விடயங்களை சரியான ஆதாரங்களோடு எடுத்து வைத்து பேசுவதற்கும் இதை நியாயப்படுத்துவதற்கும் உரிய பக்குவம் இன்னமும் தமிழ் தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கு வரவே இல்லை. எந்த ஒரு தமிழ் தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என்ன, போர்ல செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு, இப்போது 15 ஆண்டு காலமாக வடக்கு கிழக்கு சிங்கள குடியேற்றங்கள் பௌத்த மயமாக்கலுக்கு செலவு செய்யப்பட்ட செலவுகள் எவ்வளவு என்ற எந்த கணக்கு விவரங்களையும் சுட்டிக்காட்டி சர்வதேச நாணயத்திடமோ அல்லது வேறு சர்வதேச நாடுகளிடமோ முறையிட்டதாக நான் சொல்ல மாட்டேன். ஆகவே எங்களிடம் இருக்கக்கூடிய பலவீனங்களால் இதற்கு காரணம். ஆனால் அதேவேளை இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்கிறவர்கள் இன நெருக்கடிக்கான தீர்வை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வராமல் இந்த சிஸ்டம் சேஞ்சோ அல்லது பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வையோ கண்டுவிட முடியாது. நிறைவாக அனுரகுமார தேசநாயக்க நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை முடிவுக்கு கொண்டு வருவாரா அல்லது தொடர்வாரா? 1994 முதல் முறையாக JVP ஜனநாயக வழியிலே நாடாளுமன்றத்துக்கு வந்தது. தேசிய பட்டியல் மூலமாக அதனுடைய முதலாவது நாடாளுமன்ற உறுப்பினர் நிஹால் களபதி அவர் முன்வைத்த கோரிக்கை என்னவென்றால், அப்போது சந்திரிகா அரசாங்கத்துக்கு, சந்திரிகா இதே போன்று பெரும்பான்மையோடு வெற்றி பெற்ற ஒரு அரசாங்கம், நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை அல்ல, ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் 64% நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை அதிகளவாகவும் வெற்றி பெற்ற ஒரு அரசாங்கம். அப்போது அதுக்கு ஆதரவு கொடுத்த பொழுது நிஹால் களபதி சொன்ன விடயம், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி உரை நீக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் 99 நடைபெற்ற தேர்தலிலே ஏவிபி அந்த ஆதரவை விலத்தி கொண்டு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிக்கப்படவில்லை என்று கூறிக்கொண்டு குற்றஞ்சாட்டிக்கொண்டு அது ஒழிக்கப்பட வேண்டும் என்றுதான் பிரச்சாரம் செய்கிறது. இன்று வரை கூட அந்த பிரச்சாரம் இருக்கின்றது. இப்போது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஏவிபி இருக்கின்றது. அறுதி பெரும்பான்மையோடு ஏவிபி அரசாங்கம் வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளிலே அவருடைய வளர்ச்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலே கூறிய 1994 கூறியவர்கள் இப்போது 30 வருடங்களுக்கு பின்னர் 2024 நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக வந்திருக்கிறார்கள். ஆகவே அதை எப்படி மாற்றப் போகிறார்கள், அதை மாற்றி பிரதமர் தலைமையிலான நாடாளுமன்ற ஆட்சியை எப்படி கொண்டுவர போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக இந்த அரசியல் சாப்பில் இருக்கக்கூடிய பலவீனம் அல்லது பலம் என்னவென்றால், அந்த ஆட்சிக்கு வருகின்றவர்கள் எவரையுமே இந்த ஜாப்பை மாற்றுகின்ற மனநிலைக்கு கொண்டு போவார்கள். இந்த அதிகாரத்தை மேக்சிமம் அனுபவித்து விட்டு போகத்தான் அங்கே ஆசைகள் தூண்டுகின்றன. அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்டிருந்த ஜனாதிபதி கதிரையானது அதிலே இருந்த பின்னர், நான் சொல்லுவது என்னவென்றால், அவ்வளவு தூரத்துக்கு அந்த கதிரை, ஒரு அதிகாரம் கொண்ட அதிகார ஆசை பிடித்த கதிரை, அந்த கதிரையிலே இருப்பவர்கள் நிச்சயமாக விலகி போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே இது என்ன பொருள் என்று சொன்னால், இதை மாற்றுவதற்கு எப்படி ஏவிபி முற்படும் அல்லது விரும்பும் என்பதிலே கேள்விகள் இருக்கின்றன. புதிய ஆப்பை கொண்டு வந்தாலும் இப்படியான ஒரு அதிகார முறையை மீண்டும் அறிமுகப்படுத்துவார்கள் அல்லது நாடாளுமன்றத்திலே பிரதமருக்காக எக்ஸிகூட்டிவ் பவரை, அந்த நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். ஆகவே எந்த தெய்வங்கள் மூலமும் பிறந்து வந்து அந்த கதிரில் இருந்தாலும் இளைஞருடைய அரசியல் ஜாப்பை, அந்த அரச கட்டமைப்பை, பௌத்த தேசியவாத கட்டமைப்பை மாற்றம் செய்வது அல்லது அதன் மூலமாக தீர்வை கொண்டு வருவது என்பதெல்லாம் சாத்தியப்படக்கூடியது அல்ல. நன்றி நிக்சன் அவர்களே. அடுத்த தடவை நான் உங்களோடு உரையாடும் பொழுது அனுரகுமார தேசநாயக்காவுக்கு தென்னிலவுக்கு எவ்வளவு நாட்கள் தேவை என்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம். அந்த அவருடைய ஆட்சி எவ்வாறு அமையப்போன்ற, செயல்பாடுகள் எவ்வாறு அமையப்போன்ற என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். இன்று இணைந்து தேர்தல் முடிவு எவ்வாறான நிலைமை என்ற கருத்துக்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு சந்திப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.